அனைவருக்கும் வணக்கம். சந்திராயன் 3 பேசி பேசி இப்போ அதோடைய அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் இதற்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, 2019 நம்ம லான்ச் பண்ண சந்திராயன் 2 வந்துட்டு ஒரு முழு வெற்றி கிடைக்கல. காரணம் வந்து விக்ரம் லேண்டர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ட் லேண்டிங் நடக்கலை, அங்கே போய் விழுந்துருச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் அப்படின்னு சொல்கிறத விட இந்திய மக்கள் வந்து ரொம்பவே நம்ம வந்து நைட் மிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அழுகலாம் செஞ்சாங்க, நமக்குமே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து சந்திராயன் 3 அவ்வளோ பேசு பொருளாக மாறிச்சு, மக்கள் எதிர்பார்க்கவும் பண்ணாங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக வந்துட்டு சந்திராயன் 3 உடைய விக்ரம் லேண்டர் ஒரு சூப்பராக போய் நிலாவில் சாஃப்ட் லேண்டிங் ஆச்சு. ஸோ இது வந்து உலக மக்களுக்கே வந்து வியப்பை ஏற்படுத்திச்சு. நிலாவில் தேரகன்னா ஒரு 5வது நாடு அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது வந்து சூப்பராக முடிஞ்சு போச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும்னா செப்டம்பர் 2 ஆதித்யா L1 அப்படிங்கிற மிஷினை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். PSLV C57 ராக்கெட் மூலயமா வந்து நம்ம லான்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட நம்ம பூமியிலேருந்து சூரியனை ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணோம். அதுவும் டேரெக்டாக சனில் போய் வந்து அது போய் ரிசர்ச் பண்ணாது. நம்ம எப்படி மூணில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணமோ நம்ம சனில் சாஃப்ட் லேண்டிங்லாம் பண்ண முடியாது, காரணம் எப்பவும் தெரியும். அதனால் லேக்ரேஜ் பாயிண்ட் அப்படி 1 அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய PSLV C57 மூலிமா அனுப்புன ஆதித்யா L1 விண்கலம் வந்து அங்கே போய் இருந்து சூரியன் வந்து கண்காணிக்க போகுது லேக்ரேஜ் பாயிண்ட் 1. ஆனால் லேக்ரேஜ் 1 அப்படிங்கிற பாயிண்ட்டே வந்து நம்ம பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 1,500,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் சூரியன் இருக்கிறது 1.5 கோடி கிலோமீட்டர். ஸோ அதுக்குமே ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு அந்த 1 மொத்தம் 6-7 பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 1 அப்படிங்கிற லேக்ரேஜ் பாயிண்ட் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை ஸ்டடி பண்ண போகிறோம். சூரியன்லேருந்து வர்ற வெப்பமாக இருக்கட்டும், சூரியன்லேருந்து வர அந்த புயல், அதுக்கப்புறம் ஏதோ இந்த கதிரியக்கம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேட்டலைட் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த மிஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சேட்டலைட் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியம், தகவல் தொடர்பு எல்லாத்துக்குமே அதுதான் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த சூரிய புயல் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா, சூரிய விண்கல் தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய நாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் இல்லாத உலகமாக மாறிடும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ அதனால் அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அனுப்பி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இதனுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சூரியன் அதாவது பூமியோடைய அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பப்போ அதனுடைய உயரத்தை வந்து உயர்த்திட்டே வந்தாங்க. நம்ம பூமியோட நீள்வட்ட பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரூட்டே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 9,25,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதை ட்ராவல் பண்ணிடுச்சு. எர்த்தோட கண்ட்ரோல்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலகி அந்த லேக்ரேஜ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நாள் பூமியோட நீள்வட்ட சுற்றிக்கிட்டு இருந்த ஆதித்யா L1 இப்போது அதோடைய ரூட்டை வந்து டைவர்ட் பண்ணி L1 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 2024 ஜனவரி அந்த பாயிண்ட்டுக்கே போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே இருந்து தான் சன்னை வந்து இது முழுக்க முழுக்க வந்து வாட்ச் பண்ணப்போது வாட்ச் பண்ணி நமக்கு பூமிக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற இஸ்ரோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏர்கிராஃப்ட் இது வந்து சன்னை ஸ்டடி பண்ணுறதுக்கு, எப்படி சந்திராயன் 3 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேண்ட் ஆனமோ அதே மாதிரி சூரியனுக்கு இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எப்படியோ வெற்றிகரமாக நம்ம வந்து L1 பாயிண்ட் ரீச் பண்ணி முக்கிய தகவலில் திரட்டவும் அப்படிங்கிற எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது, நம்பிக்கையும் இருக்குது, எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாது. நம்மகிட்ட இருக்க விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க அப்படின்னு சந்திராயன் 3 ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. காரணம் நம்ம கூடவே அனுப்பினோம் Luna 25 வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அவசரமாக அனுப்பி அவசரமாக ஒரு சில விஷயம் பண்ணாங்க. நமக்கு முன்னாடி போய் நிலாவோட தென் துருவத்தில் இறங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால பண்ண முடியல. இந்தியா வந்து சாதிச்சு காமிச்சாங்க. அதே மாதிரி சென்னையும் வந்து ஸ்டடி பண்ணி நம்ம சாதிச்சு காட்டுவோம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறோம். அது நடக்கும் அப்படிங்கிறது எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.